والصلاة والسلام على رسول الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وقال النبي صلى الله عليه وسلم الإيمان بر الخوف والرجاء صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وبارك عليه நேரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கூறி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈரோட சர்தார் அகிலத்து நறுக்கொடை பிரபஞ்சத்தின் பேரொடி நம் உயிரினும் மேலாகிய தென்மணி நாயகம் அதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் மீதும் அன்னாரின் அணிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாகியின் பழத்தாமியின் ஒளியாக்கள் நாதாக்கள் ஷோகதாக்கள் குறிப்பாக வரக்கத்து நிறைந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் முதல் ஜும்மாவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம் நம் மக்கள் உலக மூமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்ற நலவற்றமாக ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமீன்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு ஈடிணையற்ற பேரற்புதங்கள் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி அதிலே நிறைவான அமல்கள் செய்கிற வாய்ப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன விசாரத்தையும் அல்லாஹ் வழங்கி நிறைவான கூலியை பெற்றுக் கொள்ளுகிற பெருநாளையும் அல்லாஹ் நிறைவாக்கி தந்து ரமலான் நம்மிடமிருந்து விடைபெற்று சென்றிருக்கிறது. ரமலானுடைய கடைசி நேரங்களில் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய துஆவின் வழியாக இந்த மாதங்களும் நாட்களும் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். அந்த அடிப்படையில் ரமலான் நீ எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சாதகமான சாட்சிகளை கூற வேண்டும் என்ற கோரிக்கையோடு ரமலானை அல்லாஹ்வுடைய ரசூல் வழி அனுப்பியிருக்கிறார்கள். அருமையான மூமின்களே, வாழ்க்கையில் பல்வேறு ரமலான்களை பல காலகட்டங்களில் அனுபவித்திருந்தாலும் அதற்கு அலிரதி அல்லாஹ் அன்ஹு சொல்வார்கள், யார் நல் அமல்களை செய்த பிறகு அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா இல்லையா, இந்த ஒரு கவலை ஒவ்வொரு மூமினிடத்திலேயும் அது வெளிப்பட வேண்டும். அப்படி அறிகிற ஒரு சூழல் எனக்கு இருக்கும் என்று சொன்னால் யாருடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதோ அவர்களை சந்தித்து நான் வாழ்த்து சொல்வேன், யாருடைய அமல்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டதோ அவர்களிடம் சென்று நான் துக்கம் விசாரிப்பேன். அந்த சூழ்நிலையை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வைக்கவில்லை என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய பெரும் பாக்கியங்களில் ஒன்று அவன் செய்த ரஹ்மத் அருட்கொடைகளில் ஒன்று
அடியானுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்பதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். அப்படி வெளிப்படுத்தி இவரவர்களுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது, இவரவர்களுடைய அமல்கள் நிராகரிக்கப்பட்டது என்று வெளிப்படையாக அது சொல்லப்பட்டிருக்கும் என்று சொன்னால், விளைவு யாருடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டதோ அவரிடத்திலே ஆணவ செயல்பாடுகள் வெளிப்படுவதற்கும் தொடர்ந்து அமல் செய்யாமல் முடங்கி போவதற்கான வாய்ப்பு அதில் ஏற்பட்டுவிடும். யாருடைய அமல் நிராகரிக்கப்பட்டதோ அவர்கள் நெருப்பை மேற்கொள்வதற்கும் அமல்கள் மீது ஆர்வம் காட்டாத நிலையும் ஏற்பட்டுவிடும். எனவே அடியார்கள் மீது கருணை கொண்டு நீங்கள் தொடர்ந்து அமல் செய்யுங்கள், அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற துஆவையும் தொடர செய்யுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கிறார். மூமின்களே, மூமின்களே, முந்தைய சமுதாயங்களில் அவரவர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா, அதிலும் குறிப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அந்த இரண்டு சகோதரர்களுடைய செயல்பாடுகளில் யாருடைய செயல்பாடை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு அல்லாஹ்வே ஒரு பரிசோதனை நடத்தினார். நீங்கள் குர்பான் கொடுங்கள், மிருகங்களை அறுத்து வழி கொடுங்கள், அதை திறந்த வெளியில் வையுங்கள், வீட்டிலிருந்து இறங்குகிற நெருப்பு யாருடைய குர்பானியை அது கரித்ததோ அது அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எது கரிக்கவில்லையோ அது அல்லாஹ்வினால் நிராகரிக்கப்பட்டது. இப்படி ஒரு பலவரிச்சியை அல்லாஹ் ஏற்படுத்திய பொழுது அதிலே ஹாபீலுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. விளைவு என்னானது என்று சொன்னால், யாருடைய குர்பான் மறுக்கப்பட்டதோ அவன் வெறுப்பிற்கு ஆளானதோடு மட்டுமல்லாமல் யாருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவனை படுகொலை செய்வதற்கும் முனைந்த வரலாற்றை குர்ஆன் முன்வைக்கிறது. முந்தைய சமுதாயங்களில் குர்பானியும் சதகாக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அல்லாஹ் உடனுக்குடன் காட்டி தந்தான். ஆனால் உம்மத்தே முஹம்மதியாவில் இந்த அமல்களை அங்கீகரிக்கப்பட்டதை அல்லாஹ் மறைத்து விட்டான். காரணம் இதுதான், யாருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவருடைய ஆணவ போக்கு தொடர்ந்து செயல்படாமல் இருந்தல் இந்த நிலைகளை அது உருவாக்கிவிடும். யாருடைய அமல்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டதோ அவர்கள் வெறுப்பிற்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களின் மீது பொறாமைப்படுவதற்குமான வழிகளை ஏற்படுத்திவிடும். எனவே அமல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையும் இருக்க வேண்டும், மறுத்துவிட்டால் என்ற பயமும் இருக்க வேண்டும். அதைத்தான் அபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் என்பதற்கான விளக்கத்தை சொல்ல முனைகிற பொழுது இந்த சமுதாயத்திற்கு சொன்னார்கள், அல் ஈமான் பைன் அல் கௌஃபி வல் ரஜா. உறுதியா ஈமான் கொண்டிருக்கோம் இல்லையா? இந்த ஈமானை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், அது அதிகமாகும் குறையும். சில நேரங்களில் எதிர்மறையான விளைவுகளை அது உருவாக்கிவிடும். எனவே ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஈமான் அதுவே பயத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் என் ஈமானை உறுதிப்படுத்து, என் ஈமானை அதிகப்படுத்து, ஈமானுடைய நிலையிலேயே எனக்கு மரணத்தை கொடு. வேண்டுதல், துஆ, கோரிக்கை இவைகளின் வழியாகத்தான் இதை சாதிக்க முடியும். நான் உறுதியான மூமின் அப்படின்னா மிக சாதாரணமாக இருந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரிக்கிறார். ஏன்னா பலருடைய ஈமான் பறிபோனதை அல்லாஹ் குர்ஆனின் வழியாக சொல்லுகிறார். மூமின்களே, மூமின்களே, ஒரு மூமின் நான் அல்லாஹ்வின் மீது அபரிமிதமான நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்ற நம்புதலும் இருக்க வேண்டும்.
அது பறிபோய்விட்டால், அது பலகீனம் அடைந்து விட்டால் நான் என்ன செய்வது என்ற பயமும் இருக்க வேண்டும். இந்த மத்திய நிலையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமினுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். உங்களுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆதரவு வையுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒரு கால் அது நிராகரிக்கப்பட்டு விட்டால் நான் என்ன செய்ய, இந்த பயமும் கொள்ளுங்கள். எனவே தான் மூமினர்களே, குர்ஆன் சொல்லித் தருகிற அற்புதமான துஆக்களில் ஒன்று, நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஆணைக்கு ஏற்ப செயல்பட்டார்கள். நீண்ட வரலாற்றினுடைய இறுதி முடிவாக அவர்களை வைத்து அல்லாஹ் காபத்துல்லாவை கட்ட சொன்னார். உலகத்தில் சின்னமாக வேறு எந்த சமூகத்தினாலும் வேறு எந்த நபிமார்களாலும் அடையாளப்படுத்தப்படாத பிரம்மாண்டமான அடையாளம் காபத்துல்லா இல்லையா? அவ்வளவு பெரிய அமல்களை அல்லாஹ் செய்ய சொன்னான், இருவரும் செய்து முடித்தார்கள். உலகத்திற்கும் சமுதாயத்திற்கும் வழிகாட்டினார்கள். வேலை செய்வது அடியானுடைய கடமையை ஏற்றுக்கொள்வது, ஏற்றுக்கொள்வது அல்லாஹ்வுடைய விருப்பம். அதனாலதான் நாங்களாம் வேலை செஞ்சு முடிச்சிட்டோம்லாம் அப்படின்னு நினைக்காம காபாவிற்கு அருகில் நின்று மிகுந்த பணிவோடு தந்தை துஆ செய்ய, மகன் ஆமீன் என்று சொல்ல, அல்லாஹ் கபூல் செய்தானா இல்லையா, கபூல் செய்தான் என்பதற்கான அடையாளம், இன்றளவும் ஏகத்துவத்தின் அடையாளமாக புனிதமான காபத்துல்லாவை அல்லாஹ் நீடிக்க செய்து கொண்டிருக்கிறார். இந்த காபாவினுடைய வளாகத்திலேயே சைதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கரம் ஏந்தி கேட்டார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம். சமூகத்தில் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற பொழுதெல்லாம் இந்த துஆவை பரிமாறி கொள்ளுகிறோம். கையை கொடுத்து முசாஃபா செஞ்சு தகப்பல் அல்லாஹ் மின்னா, அல்லாஹ் நம்மிடமிருந்து நல்ல அமல்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்ளட்டும். ஏனென்றால் யாருடைய துஆ, யாருடைய ஆமி செய்த அமல்களை அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெற்று தரும் என்பது தெரியாது இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்வில் இணைந்திருக்கிற தம்பதிகளுக்கு அற்புதமான செய்தியை சொல்வார்கள். ஒருவர் அங்கீகரிக்கப்பட்டுவிட்டார் என்பதற்கான வழிமுறைகளில் ஒன்றை பெருமானார் சொல்வார்கள். எந்த பெண் கணவனுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில் மரணிப்பாரோ அவர் நிச்சயம் சொர்க்கம் செல்வார். ஒருவர் அல்லாவிடத்திலே அங்கீகாரம் பெறுவதற்கான சாத்திய வழிகளை அல்லாஹ்வுடைய ரசூல் உணர்த்தி காண்பித்தார். ஏனென்று சொன்னால் அவசர புத்தியும் அவசர முடிவெடுத்தலும் கோபப்படுதலும் கோபித்துக் கொள்ளுதலும் இது போன்ற மனநிலையில் இருக்கிற ஒரு பெண்ணை அந்த ஈமானிய பரிசுத்தத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, உன் வாழ்க்கையின் இறுதியில் கணவன் உன்னை பொருந்திக் கொண்டால் அல்லாஹ் அங்கீகரித்து விட்டார். மூமின்களே, மூமின்களே, ரமலானுடைய நிறைவான அமல் யாரையும் குறைந்து மதிப்பிட முடியாது இல்லையா? சின்ன குழந்தைகள் உட்பட எழுந்து சஹர் செய்து அந்த மழலை மொழியில் நீயத்தை சொல்லி அந்த குடும்பமே நோன்பை மேற்கொண்டு நோன்பனுடைய கட்டுப்பாடுகளோடு பெருநாள் வரைக்கும் செய்த இபாதத்துகள். வீணாச்சுன்னு வச்சுக்கிற வருஷமெல்லாம் படிச்ச பையன் ரிசல்ட் அவன் ஃபெயில் ஆகிட்டான், அந்த குடும்பத்தினுடைய மனோநிலை இல்லையா, அந்த பையனுடைய மனோநிலை, சில பலகீனமான இதயங்கள் இந்த தேர்வு தோல்வியினால் தற்கொலைக்கு தூண்டப்படுகிற அளவுக்கு பாதிப்புகளை உருவாக்கி விடுகிறது. அல்லாஹ் ரஹ்மத் செஞ்சிருக்கிறான், நீங்க செய்யுங்க, உங்களுடைய அமல்களை நான் ஏற்றுக்கொள்வேன், பயந்து கொண்டே இருங்கள், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாரா இல்லையா? ஒரு சுய பரிசோதனை அடிப்படையில் ஒரு அடியான் தன்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு இருக்குமா என்ற கேள்விக்கு பின்னால் விடை தேடி பயணித்தால் மூமின்களே, சில அடையாளங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். உன்னுடைய அமல் அல்லாஹ் கபூலாச்சா இல்லையா? ஒரு மாத கால அமல், கடுமையான வெயிலுக்கு பிறகு
கடுமையான உஷ்ணத்தினுடைய தியாகத்திற்கு பின்னால் ஒன்றை குறித்துக் கொள்ளுங்கள். ஹதீஸ்கள் ஞாபகப்படுத்துகிறது, யார் தன் பாவங்களின்பால் திரும்பவில்லையோ அவர் புரிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் என்னை கபூல் செய்து விட்டான், அல்லாஹ் கபூல் செய்வானாக. சில அடையாளங்கள், நான் அப்படி இப்படிலாம் இருந்த இந்த ரமலானோடு அந்த பாதை மாறி புதிய பாதையில் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். பாவத்தின்பால் திரும்பாதவர், அவர் அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று அவர் உணர்ந்து கொள்ளட்டும். இது செய்கையான சில அடையாளங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கற்றுத்தருகிறார். ஒரு மூமினுக்கு ஏற்படுகிற மாற்றமல், மாற்றமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், யாருடைய வாழ்வில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து விடுகிறதோ, அதெல்லாம் நாம பேசும்போது சொல்லுவோம், அதெல்லாம் இருந்ததுதாங்க, பத்து வருஷம் ஆச்சு, இந்த மாதிரி சிந்தனையும் இல்லை, அந்த பேச்சுக்களும் இல்லை, அந்த பழக்கம், எத்தனையோ பாவங்கள். பாவங்களை விட்டும் ஒருவர் மாறிவிட்டார் என்பது அவருடைய அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதற்கான ஒரு அடையாளம். இரண்டாவது பயம். என்ன பயம்? நம்ம செஞ்சிட்டோம், அல்லாஹ் நம்மை நிராகரித்து விட்டால் என்ன செய்வது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நிறைவான அமல்களோடு மறுமையினால் வருகிற ஒரு அடியார், கொஞ்சம் அவனுக்குள்ள பெருமை வந்திருக்கும், நம்ம எல்லாம் பாஸ் ஆயிருவோம், எல்லா இடத்திலையும் தப்பிச்சிருவோம், அவ்வளவு அமல்களை நான் செய்திருக்கிறேன், செஞ்சிருக்கிறோம். இந்த ஓட்டை உடல் இருக்குமா இல்லையா, நம்முடைய அமல்களை பாதிக்கக்கூடிய முகஸ்துதி, இந்த விளம்பரம் பார்க்கிறார்கள் என்பதற்காக அல்லது கடமையே என்ற காரணத்திற்காக இப்படி பல்வேறு ஓட்டைகள், அதையெல்லாம் எதிர்பார்க்காம அவன் பெருமையோடு வருகிற பொழுது ரபுல் ஆலமீன், ரபுல் ஆலமீன் அவருடைய குறைகளை சுட்டி காண்பித்து ஒரே வார்த்தையில் சொல்வான், நீ தொழுதாய், நோன்பு வைத்தாய், தான தர்மங்கள் கொடுத்திருக்கிறாய், ஹஜ் செய்திருக்கிறாய், எல்லாம் சரிதான், ஆனால் யாருக்காக செய்தாய் என்பது உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரியும் இல்லையா. நீ யாருக்காக செய்தாய்? எஹ்லாஸ். ஒவ்வொரு அமலிலேயும் நமக்கு சொல்லித்தரப்பட்ட நியத்துகள் என்னன்னா, நான் நோன்பு வைக்கிறேன், சொல்லுங்க நான் தொழுகிறேன், நான் தர்மம் கொடுக்கிறேன், நான் ஹஜ்ஜி செய்கிறேன். சாதாரணமா நடந்துருமான்னு கேட்டா மனப்போராட்டங்களில் இந்த விளம்பரத்தை இந்த மனம் தேடும், தேடும். அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்லுவான், நீ யாருக்காக இந்த அமல்களை செய்தாயோ அவர்களுக்கு போய் கூடிய கேள் என்று அல்லாஹ் புறக்கணித்து விடுவானே. அந்த நாள் அடியானுடைய மிகப்பெரிய நஷ்டத்திற்குரிய நாள், கேவலமான நாள். திரும்ப திரும்ப பெருமானார் சொல்கிறார்கள், குறைவான அமல், சின்ன சின்ன அமல், நிறைவாக செய்யுங்கள், இஹ்லாஸோடு செய்யுங்கள், அல்லாவிற்காக செய்யுங்கள். ஒரு காலம் அதில் முகஸ்துதி, என அது நம்முடைய குறைபாடு அல்ல, இப்படி சைத்தானுடைய தூண்டுதல், அந்த விளம்பர எண்ணத்தை உருவாக்கி யாராவது பாராட்ட வேண்டும் என்ற எண்ணங்களை அது வலியுறுத்தி தந்துவிடும். அதையும் தாண்டி ஜெயிக்கிறாரு ஒரு மூமின். அல்லாஹ்வுடைய ரசூல் அடையாளங்களை சொல்வாங்க, என்ன அல்லாஹ் மறுத்துட்டானா, நான் என்ன பண்ணுவேன். இந்த பயம் யாரிடம் இயல்பாக இருக்கிறதோ, எல்லாமே அப்படித்தானே, எல்லாமே அப்படித்தானே, சரக்கு அனுப்பிச்சோம், அது போய் சேருமே பயம் இருக்கு, பில்லு பாஸ் ஆகணுமே பயம் இருக்கும், பணம் கைக்கு வரணுமே. இபாதத்துகளுடைய விஷயத்தில் இருமாப்போடு இருந்துவிடக் கூடாது. மூமின்களே, யாருடைய உள்ளத்தில் என்னுடைய அமல்கள் புறக்கணிக்கப்பட்டால் அப்படிங்கிற பய உணர்வு இருக்கிறாரோ அவர் புரிந்து கொள்ளட்டும், இது கபூலியல், ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடையாளங்களில் ஒன்று. மூன்றாவது, ஒரு அடியான் இந்த மாற்றங்களை உணர்கிறார், என்ன மாற்றங்கள் தெரியுமா? ரமலான் அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்கான அடையாளங்களில் ஒன்று
நல் அமல்களை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். அது அவருக்கு தான் தெரியும். கடந்த காலங்களில் நான் இப்படி இருந்தேனா இல்லையா, கொஞ்சம் சுண்ணத்தெல்லாம் கொடுக்கிறார், கொஞ்சம் நபிகளெல்லாம் செய்கிறார், இயன்ற தர்மங்களை செய்கிறார். இந்த மாற்றங்கள் அவருக்கு புதிதாக புதிய ஒரு நடைமுறையாக இருக்கிறது. அவரிடம் இருந்து இபாதத்துகள் கூடுவதும் பெருகுவதும் நான் ஏற்கனவே செய்தாமல் அது அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்பதற்கான ஒரு அடையாளம். இவைகள் யாவும் தானாக நடந்து விடாது. அல்லாஹ் நம்மை அங்கீகரித்தான் என்பதற்கு அவன் காட்டுகிற வழிமுறைகள். நான்காவது, தான் செய்த அமல்கள் குறித்து பெருமை கொள்ள மாட்டார். இது ஒரு மூமினுக்கு மிகப்பெரிய சோதனை. அல்லாஹ் குர்ஆனில் தொழுகையாளிகள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று எச்சரிக்கிறார். ஃபவைலுல் முஸல்லி, எந்த தொழுகையாளிகள் யாரிடத்தில் தன்னுடைய அமல்கள் குறித்து பெருமிதம் ஏற்படுகிறதோ, பெருமை கற்பன்மை, அது சில நேரங்களில் அது மாறிவிடும். அப்படி இழிவாக யாரையாவது நினைக்கிற மனோநிலை உருவாகிவிடக் கூடாது. அதனை ஒரு மூவி யாருடைய அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதோ அவருடைய எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா? என்னத்தை செஞ்சிருக்கிறோம் அல்லாஹ் அவருடைய கருணையினால, எதற்கு ஒரு மாசம் போச்சுட்டோம், விடாம தொழுதுட்டோம், நல்லா பாதுகாக்கணும், இது மௌத்து வரைக்கும் எனக்கு நிரந்தரமாக்கிறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன். தன் அமல்களை மிக அற்பமாக நினைப்பதும் அவருடைய அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதற்கான அடையாளங்களில் ஒன்று. உலகத்தில் தன்னுடைய அமல்களை கொண்டு ஒருவர் பெருமை அடைவார் என்று சொன்னால் அவரை விட நஷ்டவாதி யாருமே கிடையாது. அமல்கள் யாருக்காக? அல்லாவிற்காக செய்கிறார். இதில் தற்பெருமை காட்டுவதற்கோ தற்புகழ்ச்சி அடைவதற்கோ வாய்ப்புகளை அல்லாஹ் ஒரு இடத்திலும் தரவில்லை. நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருங்கள். ஒருவர் தன்னுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று உணர வேண்டும் என்று சொன்னால் தான் செய்த அமல்களை மிக அற்பமாக நினைப்பார். இதெல்லாம் ஒரு அமலா, இதெல்லாம் ஒரு அமலா, நான் கடமைக்கானே செய்திருக்கிறேன், அதில் எவ்வளவு குறைகள் இருக்குமோ. இந்த எண்ண ஓட்டங்கள் மூமின்களே அவருடைய அமல் அங்கீகாரத்திற்கான ஒரு அடையாளமாக சுட்டி காண்பிக்கிறது. ஐந்தாவதாக மூமின்களே, ஒரு அடியானுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் அடிபணிந்து நடப்பதை மனம் விரும்பும், அல்லாஹ்விடத்தில் மாத்திரமாக பாவம் செய்வதை மனம் வெறுக்கும். இயல்பாக ஒரு மூமினுக்குள் உருவாகுவது ஒரு மாச காலம் பரிசுத்தமாக வளர்ந்து எனக்கு, இனி அந்த பாவத்துக்கு நான் போவேனா, இனி அந்த தவறை நான் செய்வேனா, மீண்டும் அந்த குப்பையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதை யாருடைய மனம் வெறுக்கிறதோ. என்ன சம்பிரதாயமா, பெருநாள் முடிந்த உடனே பழைய பாவியாகவே மாறிவிடுவது. மூமின்களே, மூமின்களே, யாருடைய இதயத்தில் இனி தொடர்ந்து அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் என்ற விருப்பம் பெறுகிறதோ, பாவங்களின் மீது வெறுப்பு உருவாகி இருக்கிறதோ, அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும், அல்லாஹ் என்னுடைய அமல்களை கபூல் செய்திருக்கிறார், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்ததாக மூமின்களே, தான் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் என்று அதிகமான நம்பிக்கை கொள்வார். நம்ம ரமலானுடைய ஆரம்பத்திலேயே அந்த வழமைகளை நினைவுபடுத்தினோம். அரபிக்குரிய சஹாபாக்கள் ரமலான் 6 மாதத்திற்கு முன்பிருந்தே அந்த நோன்புடைய இபாதத்துகளுக்காக தங்களை தயார்படுத்துவார்கள். ரமலான் முடிந்து விட்டால் யாரெல்லாம் இந்த ரமலானிய வணக்கங்களை ஏற்றுக்கொள் என்று 6 மாதம் துஆ செய்வார்கள். அல்லாஹு அக்பர். அது என்ன ஈமான், அது எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு. எனவே யாருடைய அமல் அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்கான அடையாளங்களில் ஒன்று அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற அதீத நம்பிக்கை இருப்பதோடு தொடர்ந்து துஆ செய்து கொண்டிருப்பார். தொடர்ந்து
துவா செய்து கொண்டிருப்பார். பல துவாக்கள்ல இந்த ஈமானிய சமூகம் ஏக தேசம் மனதில் வைத்திருக்கிற இந்த துவாவும் பொருந்தும், எல்லாருக்குமே வரும். இது ரொம்ப வெளிப்படுத்திய அற்புதமான ஒரு வார்த்தை எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள் ரஹ்மானே. நம்பிக்கை இருப்பதோடு துஆவை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். பாருங்க, 5000 ஆண்டுகள் அந்த வார்த்தையினுடைய உயிரோட்டம் இந்த சமூகத்தை இன்றைக்கு உச்சரிக்க வைக்கிறது. அவர் தான் சொன்னார், ரப்பனா தகப்பல் மின்னா. அவர் சொல்ல மகன் ஆமீன் என்று சொல்ல அல்லாஹ் ஒரு பாடத்தை சொல்லி தருகிறார். உங்க துவா மட்டுமல்ல, இன்னொருவருடைய சப்போர்ட்டும் உங்களுடைய அமல் கபூலாகுவதற்கு காரணியாக இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் போது இந்த முகமன் சொல்வதோடு இந்த வார்த்தைகளும் சொல்லிக் கொள்ளுங்கள். முடியுமோ அவ்வளவு முயற்சிகளில் உச்சத்திற்கு போயிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு வரல. நல்ல இளைஞர், ஐஏஎஸ் எழுதுவதற்கு முயற்சி பண்ற, டெல்லி வரைக்கும் பயணிக்கிறார், எல்லா பயிற்சிகளையும் மேற்கொள்ளுகிறார். ஆனா அவருக்கு அங்க 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 தடைகள் ஏற்படுகிறது. அந்த தேர்வுகளில் வெற்றி பெற முடியாமலேயே அவர் மனம் துவண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை, எவ்வளவு முயற்சித்து விட்டேன் அதை என்னால் அடைய முடியும். இப்படி பல பேருக்கும் தோல்வியினுடைய பாடங்கள் நிறைய இருக்கலாம். அல்லாஹ்வும் அந்த வாசலை திறந்து விட்டால் ஒருத்தரும் வாழமாட்டோம், ஒருத்தரும் வாழமாட்டோம். எவ்வளவு அமல் செய்திருக்கிறேன் எல்லாவற்றையும் ரப்பு நிராகரித்து விட்டானே. மோமின்களே, அடிமைகளின் பெயர் என்ன தெரியுமா? எதிர்பார்த்து எஜமானனை காத்திருத்தல். எனவே தான் ரப்புல் ஆலமீன் ரஹமத்தாக அமல் செய்யுங்கள், அமல் செய்யுங்கள், நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருங்கள். அதனால யாருடைய அமல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதோ அவர்கள் நம்பிக்கையோடு நிறைய துஆவும் செய்வார்கள். அல்லாஹ் நமக்கும் அந்த தௌபீக்கை தருவானாக. அப்புறம் நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேங்க, அந்த கரெக்டா ஜமாத்துல என்னால கலந்து கொள்ள முடியல. என்னுடைய பயண நேரங்கள் அப்படி அமையுது, என்னுடைய ஆபீஸ் டைம் அப்படி அமையுது, என்னுடைய அலுவலகத்தில் அனுமதிக்க மறுக்கிறாங்க, என்னுடைய முதலாளி அதற்கு உடன்படுவதில்லை, என் வீட்டு சூழல் அப்படி இருக்கிறது. பள்ளிவாசல் பக்கத்திலே இருப்பார்கள். இமானத்திற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் தரவில்லை, அதுதான் உண்மை இல்லையா? நம்ம ஆச்சரியப்படுவோம், இவ்வளவு பெரிய வாய்ப்பப்பா, ஒரு வீடு இங்க இருக்கு, கடை இங்க இருக்கு, அவர் நினைச்சா ஜமாத்தோடு தொடர்ந்து விடலாம், பள்ளி பக்கமே எட்டி பார்க்க மாட்டேங்கிறார். அப்படின்னா இது அவருடைய குறை இல்ல, அவருடைய மனதை அல்லாஹ் திருப்பி விட்டார். ஒருவருடைய இமானத் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்கான அடையாளங்களில் ஒன்று, இமானத்தை செய்வதை அல்லாஹ் லேசாக்கி விடுவார். இமானத்தை செய்வதை சொல்லுங்க. ஆமா, அவர் எப்பயுமே காவலர்களா இருப்பார். அவருடைய மனம் என்ன, அந்தந்த நேரத்தில் வண்டி அங்க நிற்கும், இறங்குவாரு, ஓடி போய் தொழுது பயணம் பண்ணிட்டே இருப்பாரு. அவருக்கு விவாதத்தை செய்வது சிரமமான ஒன்று அல்ல, பள்ளி பக்கத்திலே இருப்பார். இனி போய் ஒன்று போய் கதை ஒன்று பள்ளிக்குள்ள போய் தொழுது இதெல்லாம் யாருனால ஆகும்? இந்த மன நெருக்கடியால் அவர் விவாதத்தை விட்டும் தூரமாகுவார். ஆச்சரியமா இல்லையா? ஆச்சரியமாக இருக்கும். யார் உலகத்திலே மிக சிரமமான வாழ்க்கை வாடுகிறார்கள் என்று நாம் நினைக்கிறோமோ, அப்படி துண்ட விரிச்சு உடனே தொழுது இறைக்கரவை விழுந்து விடுகிற லேஸ், இந்த லேசை யார் தரணும் சொல்லுங்க? இந்த லேசை யார் தரணும்? அல்லாஹ் தான் தரணும். ஆச்சரியமா இருக்கும், எப்படி இவரு உலக சிரம கடினமான தொழில். சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, ஒர்க் ஷாப்ல வேலை செய்யறதுனால
டிரஸ் ஆடு எல்லாம் அழகு விவசாயத்துல உள்ளுக்குள்ள சேது செகதிக்குள்ள அதையும் தாண்டி சில மூமின்களுடைய இதயம் அவர்களை தொடங்குவதற்கு எந்த தடையையும் தருவதில்லையே. ஒருவர் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டார் என்பதற்கான காரணிகளில் ஒன்று அல்லாஹ்வை வழிபடுவதற்கு அல்லாஹ் மிக லேசான வழிகளை தந்து விடுவான். பாவத்தை விட்டும் அவரை தூரமாக்கி விடுவார். பாவங்களை விட்டும் அந்த சிந்தனைகளே அவருக்கு வருவதில்லை, அந்த சூழ்நிலைகள் வாய்ப்பதில்லை. இது ஒரு அடியானுடைய அமல் அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்கான அடையாளங்களில் ஒன்று. எட்டாவதாக நம் அமல் அல்லாஹ் அங்கீகாரம் பெற்றிருக்கு அப்படிங்கிறக்கு ஒரு அடையாளத்தை உணர வேண்டும் என்று சொன்னால் ஹதீஸ்கள் சொல்வது உங்களுடைய நட்பு வட்டாரம். உங்களுடைய நட்பு வட்டாரம் ரமலானுடைய மாசத்தில் திடீர்னு பள்ளிக்குள்ள வந்தார். நல்ல நட்பு வட்டாரங்கள் கிடைத்தது. தொழுகையாளிகள் தோழமையானார்கள் இல்லையா, பண்பாளர்கள் நண்பர்களானார்கள், குர்ஆனோடு தோழமை கொண்டவர்கள் நட்பாக கிடைத்தார்கள். இவருடைய பேச்சு மாறுது, இவருடைய சொல்வடை மாறுகிறது, இவருடைய பழக்கம் மாறுகிறது. இவர் மனம் நல்லவர்களை நேசிக்கிற ஒரு வழியை உருவாக்கியது. கெட்டவர்களின் சகவாசங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்னுடைய அமல்களை சொல்லுங்க கபூல் செய்து விட்டார். ஒரு அடியானுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெறுவதற்கான வழிகளில் ஒன்று நல்லோர்களின் சகவாசம் கிடைப்பதும் தீயோர்களின் சகவாசம். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பேசிக்கிறாங்க, அவன் சாமியார மாறிட்டாரா, நல்லவரப்பா அல்லாஹ் நல்லது. அந்த நண்பர்கள் வெறுக்கிறார்கள், மரணத்தை எட்டாகிறப்பா நம்ம டீமுக்கு நம்ம குருவுக்கு இப்ப பார்த்தாலும் பரிவாசம் பரிவாசம். அவன் கூட பழகிறதெல்லாம் பார்த்தா தாடி வச்சு பெருசு பெருசா சுத்திட்டு இருக்கு. இது அங்கீகாரத்திற்கான ஒரு அடையாளமாக அறிவிச்சுக்கிறது. மோமின்களே இறுதியாக ஒரு அடியான் தன்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஒரு சுய பரிசோதனையின் அளவு அவர் நிறைய இஸ்திக்ஃபார் செய்வார். நிறைய சொல்லுகிற ஒரு வார்த்தை எளிமையான மிக சாதாரணமான அஸ்தஃகஃபிருல்லாஹ் சாதாரண ஒரு வார்த்தை இல்லையா. இதெல்லாம் ட்ரைனிங் எடுத்து வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நாவு சொல்ல பழகி மனம் அந்த உறுத்துதலை ஏற்படுத்தி விட்டால் அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க 950 ஆண்டு காலம் அவர்களின் பாவங்களை விட சொல்லி ஏக வல்லவனாம் அல்லாஹ் உன்னை வணங்க சொல்லி நான் காட்டிய வழிமுறைகள் யாவற்றையும் புறக்கணித்து விட்டார்கள். தெய்வம் தெய்வம் அந்த சமுதாயத்திடம் போய் கடைசியில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அப்பாரா 3 வருஷமா நீங்க திருந்தல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை சகல பாவங்களையும் எல்லாம் மன்னித்து விடுவான். இந்த இஸ்திக்ஃபாருக்கு இருக்கிற சிறப்பை அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் வழியாக எல்லாம் வெளிப்படுத்தினான். யார் அதிகமா இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ அவர்களுக்கு வறட்சி வாழ்க்கையில் ஏற்பட மழை பெய்யணும் அப்படின்னு சொன்னா இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்தால் மழையை தருவேன், செல்வத்தை தருவேன், குழந்தை பாக்கியங்களை தருவேன், ஜன்னாத்தையும் மனிதன் விரும்புகிற எல்லா செல்வங்களையும் வாரி வழங்குவேன். இத்தனை வளம் இஸ்திக்ஃபாருக்கு பின்னால் இருப்பதாக அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் வழியாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். மோமின்களே அதிகமான இஸ்திக்ஃபார் யாரிடம் வெளிப்படுகிறதோ அவர் அங்கீகரிக்கப்பட்டு விட்டார் என்பதற்காக ஒரு அடையாளம். பத்தாவதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க நிறைய அமல் செய்யணும் உண்மையிலே நல்லது, ஆனால் அதை விட சிறந்தது என்ன தெரியுமா, குறைந்த அமலை நிரந்தரமாக செய்யணும். குறைந்த அமலை ரமலான்ல இந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் இடம் பற்றாக்குறை, பள்ளிவாசல் இடம் பற்றாக்குறை. இந்த மாமூலா தொடர்ந்து வர்றவங்களாம் வெளியில் நின்று பார்க்கறாங்க இன்னைக்கு உள்ள வந்து நல்லதா இல்லையா. பள்ளிவாசல்களை விதவிதமாக கட்டுவது இந்த
இன்னும் விசீரணம் படுத்துறது யாருக்கு? இதெல்லாம் ஒரு மாதத்தில் தொழ வந்தவர்களுக்கா, வெறும் ஜும்மாவில் மட்டும் தொழக்கூடியவர்களுக்கா? மோமினிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுப்பார்கள், அல்லாஹ் உங்களை அங்கீகரிக்க வேண்டும், உங்களுடைய விவாதத்தை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதனுடைய வழிமுறைகளில் ஒன்று, செய்கிற அமல்களை நிரந்தரமாக்குங்கள், செய்கிற அமல்களை தொடர்ந்து செய்யுங்கள், தொடர்ந்து செய்யுங்கள். இந்த 10 காரணிகளை அதீசுகள் முன்வைத்து ஒருவர் தன்னை சுய பரிசோதனை செய்யட்டும். முடிந்திருக்கிற ரமலான் சடங்காக ஆகிவிடாமல் அது அல்லாஹ்விடத்திலே நமக்கான அங்கீகாரத்தை பெற்றுத்தர வேண்டும். அந்த மனமாற்றமே வெற்றியின் அடையா. மதீனால சஹாபாக்கள் ஒரு புகாரை பெருமானாரிடம் சொல்வார்கள், அதிகமா கல்லு வந்து விழுகுது யார சொல்லலாம், திடீர் திடீர்னு கல்லு வந்து விழுகுது. பெருமானார் அதை பார்ப்பதற்கு ஒரு ரோந்து படையை நியமித்து விட்டார்கள். அது யாரும் கண்டுபிடிக்க, இப்படி ரோட்டுக்கு போனவர்கள் அவங்க வேறு ஒரு வேலையாக இருக்கிறவர்கள் திடீர்னு பார்த்தா ஒரு ஆளு, தனியா ஒரு ஆளு கண்ணை எரிஞ்சிட்டு இருக்கிறார். ஆகா, ரொம்ப நாள் பிரச்சனை புடிச்சு பண்ற வந்தவர்கள் நேரம் பண்ணிக்கிறார். தூரில் கட்டி போட்டு விட்டார். அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுகையினுடைய நேரத்தில் வந்து பார்த்தாங்க, ஆளு கட்டி போடப்பட்டிருக்கு. ஆச்சரியமா சாம்பார் அதிபர் சுமாமா மாடி ஒரு அதிபரவா புடிச்சு கட்டி போட்டிருக்கோம். ஆமா, சில நேரங்களில் தேர்தல் நேரத்தில் அதிபர்களை கட்டி போட வேண்டிய நிலை நாட்டு மக்களுக்கு ஏற்படலாம். அப்படி ஏற்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, சரி என்னதான் நினைக்கிறீங்க நீங்க? பெருமானாருக்கு தெரிந்தது என்ன, நான் ஒன்றும் நினைக்கவில்லை, நீங்கள் என்ன வேணுமோ கேளுங்கள், நான் தருகிறேன், என்னை விடுதலை செய்வதற்கு எதை கேட்டாலும் தருகிறேன். அப்படி அந்த ஆணவர் ஒரு அதிபர் எப்படி பேசுவாரோ அப்படியே பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் விட்டு படி போயிட்டாங்க. சாப்பாடு பெருமானார் குறித்து கொடுத்திருந்த செய்திகள் அவருக்கு வெறுப்பாகவே படிந்தது. இஸ்லாத்தின் நபியின் மீதும் லைவில பார்க்க வச்சா, லைவில பார்க்க வைக்கிறான். இஸ்லாமியர்கள் யார், பள்ளிவாசலர்கள் என்ன செய்வார்கள், உலமாக்கள் யார், உம்மத்தோடு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள், இதையெல்லாம் ஒரு அதிபரை பார்க்க வைக்கிற வேலையை அல்லாஹ் பள்ளியில வச்சு கொடுத்தா. 3 நாள் போய் பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இறங்கியே வரமாட்டார், உன்னால முடிஞ்சது பண்ணிக்க, என்னை விடுதலை பண்ணும், நான் என்ன வேணாலும் தர்றேன், இல்லைன்னு சொன்னா உயிர் போனாலும் பரவாயில்லை, இப்படியே பேசிட்டு இருக்க. அல்லாஹ் பள்ளியில ரசூல் பார்ப்பார்கள், சிரிப்பார்கள், நல்லா கவனிச்சுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. 3வது நாள் பெருமானார் சொன்னாங்க, அவுத்து விடுங்க, அவுத்து விடுங்க. சாமக்கள் ஒரு எதிரி, ஒரு நாட்டினுடைய அதிபர் மக்கத்து குறைசுகளோடு பெருமானாருக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர். அல்லாஹ்வுடைய ரசூல் சூழ்நிலைகள் ஒருவனை மாற்றும் என்பதற்கான ஒரு பாடத்தை அங்கு பதிவு செஞ்சாங்க. அவுத்து விடுங்க, அவர் அவுத்து விட்டு முடிஞ்சார், என்ன ஒண்ணு அடிக்க இல்லையா, எதிரி தாக்குதல் நடத்தும், ஏதாவது பேச வேண்டும் அல்லது கோரிக்கை எதுவுமே செய்யல. அவிழ்த்து விட்டவன் எழுந்து சென்றார். அல்லாஹ்வுடைய ரசூல் கடுதுவே சாபாக்களோட பள்ளியில பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திடீர் என்று பார்த்தால் பள்ளி வாசலின் முன்னே நீர் சொட்ட சொட்ட அந்த மாமனிதர் சுமாமத்தினுடன் நின்று கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தார்கள். அவர் சொல்றார், யா ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், நான் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதேன், ஏன்னா உங்களை குறித்த புரிதல்கள், உங்களை பற்றிய செய்திகள் அனைத்தையும் தவறாகவே கேள்விப்பட்டிருந்ததினால் இந்த சுமாமாவின்
எண்ணம் எப்படி இருந்ததுன்னா, வாழ்க்கையில் முகம்மது என்ற மனிதரை பார்த்து விடக் கூடாது, அவருடைய முகத்தில் முழித்து விடக் கூடாது என்று வெறி கொண்டுதான் நான் மதீனாவின் மீது கல் எறிந்து கொண்டிருந்தேன். ஆனால் அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தான், அந்த கண்மணி நாயகத்தை பார்க்கிற வாய்ப்பும் அவர்களை புரிந்து கொள்கிற வாய்ப்பையும் அல்லாஹ் தந்தான். இப்பொழுது சொல்லுகிறேன் யா ரசூலல்லாஹ், உலகத்தில் எனக்கு பிடித்தமான முகம் தங்களின் பரிசுத்தமான திருவதனம். இந்த மாற்றங்கள் ரமலானில் வழியாக அல்லாஹ் எல்லோருக்குமே தருகிறான். அந்த மாற்றங்களை நிரந்தரமாக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். ரப்பனா ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமயம் அல்லாஹ் நீ எங்களிடமிருந்து இந்த ஆடுகளை ஏற்றுக்கொள் அப்படி விரும்பும் நேரத்தில் சொல்லப்பட்ட இந்த அடையாளங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதையும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வே தொடர்ந்து அமல் செய்யும் மக்களாக வாழ்வதற்கும் அதே நிலையில் நீடிப்பதற்கும் அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.